நான் உங்க ஆமாஸ் தமிழன். நம்ம பல விஷயம் பேசுறோம், ஆனா நீங்க நினைக்கிற மோட்டிவேஷன் மிஸ்ட்ரி அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கிறோம். இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு நிகழ்வு. வீட்டுக்கு பக்கத்துல இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆழமான குழியை நோண்டி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம், குழந்தைகள் இந்த குழிக்குள்ள பாதி இருக்கு, மேல இருந்து துப்பாக்கியால சொல்றாங்க வானத்துல. கொண்டுபட்ட குழந்தைகள் ரத்தக்கரை கை காலில் சிதறின கிடக்கு. இது இன்டர்நெட்ல பார்த்தது கிடையாது, எனக்கு சின்ன வயசுல இலங்கையில் நடந்த அந்த ஈழ படுகொலை, ஈன படுகொலை, அது எனக்கு இன்னும் மறக்காம இருக்கு. இன்னைக்கு அந்த மகாபெரும் போராளி இவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படி ஒரு மனிதர் பத்தி நான் கண்டிப்பா பேசியணும். ஏன்னா நேரத்தில் மோட்டிவேஷன் மிஸ்டியை பத்தி பேசுறத தவிர இப்படி ஒரு மனுஷன் இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது இவர் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கா இப்போ அவர் உயிர் பெற்று வரார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இவர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. தான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே இவரோட விடுதலை தியாகம் நேதாஜி உத்தம் சிங்கோட, நானும் நினச்சி பார்த்துருக்கேன் காந்தி அகிம்சையை போராடுறாரு, துப்பாக்கி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் அதை செஞ்சவரே இவர் தான். யார் எம்எஸ் இலங்கை ஈழப்படுகொலையெல்லாம் பற்றி பேசுகிற நம்ம சேனலில் அது மாதிரி பேசுனது இல்லையே அப்படின்னு கேட்டான். இது சும்மா ஒரு சென்சிட்டிவாக டாப்பிக்காக கூட நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருங்க. இது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை யூனிக்கான கண்டாவோ ஆர்டர் போய் ஆர்டராக சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இலங்கையில் ஒரு குழந்தை பிறக்குது, அப்பா ஒரு கோவில் தொண்டு அந்த அறநிலைத்துறை அதை சார்ந்தவங்க, இவங்களுக்கு சொந்தமாகவே நிறைய கோயில்கள் இருக்குது, இடத்துக்குது சொந்தமாகவே நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த கோவிலில் இருந்து சில வருமானங்கள் வருது, ஒரு நல்ல செழுமையான குடும்பத்தில் தான் இருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து கதை சொல்லுவான் தெரியுமா, குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதான் முக்கியம். சின்ன வயசுல நம்ம கதை சொல்லுவோம் தெரியுமா, கடவுள் கதைகள்லாம் விட்டுட்டு பிரபாகரன் கரிகால பிரபாகரன் அவருக்கு அவங்க அப்பா இந்தியாவோட தேசப்பற்று மகாத்மா காந்தி பற்றியும் தேச தலைவர்களை பற்றியும் எடுத்து வைக்கிறாரு. அவர் என்னவோ காந்தியவாதி, ஆனால் அவரோட மகன் என்னவோ இவருக்கு பிடிச்சது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், உத்தம் சிங், ஜாலியன்வாலாவுக்கு நடந்த படுகொலையில் ஒத்தி துப்பாக்கி கையில் எடுத்துகிட்டு போய் அந்த வெள்ளையனை சுட்டு கொண்டவர். அவர் எனக்கு ஸ்கூல் டேஸில் சொன்னதுன்னு நான் அவருக்கு என்னாலும் ஆங்கில நாட்டை ஆக்கிரமிக்க முடியல, உன்னைய என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் என்னைய என் நாட்டில் புதைக்காது, உன் நாட்டில் போகிற உன்னை ஆக்கிரமிக்க முடியல, ஆனால் உன்னோட நாட்டோட ஒரு 6 அடி குழியை வச்சு நான் ஆக்கிரமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர். அவரோட கதைகள் கேப்டன் பிரபாகரனை அப்படியே இரு தமிழர்களுக்கு நடக்கிற அநீதியை எதிர்த்து அங்கிருந்த நம்ம தமிழர்களுக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து போர்க்கொடி அது தன்னோட 17 வயசுலேயே துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரன். நம்ம யாரை பற்றி வேணால் உடம்பு பேசிடலாம், 17 வயசுல துப்பாக்கி ஏந்தியவர் தனது முதல் கொலை, தமிழர்களுக்கு ஈனப்படுகொலையை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர். அப்போ தொடங்கினது தோழர்களின் கூட்டம்,
இது எதுவும் எமோஷ்னலாக ஆனாலும் அடுத்ததாக கண்டுக்காதீங்க. பிறந்தான் பிறந்தான் சமரசம் இல்லா ஒரு மாவீரன் பிறந்தான். இதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தானே பார்த்துருப்பீங்க. உண்மையான வீரன் அப்போ தான் பிறந்தான். ஒரு சாதாரணமாக ஒதுங்கி போகாமல் அப்போ அது இளைஞர்களுக்கு ஈனப்படுக்கூட எதிர்த்து போராடின ஒரு மனிதன், மாமனிதன். பல தொண்டுகளை வச்சு ஆயுதங்களை இருக்கு. கரிகாலன், விடுதலை புலி, கருப்பு புலிகள் ஏன் இவருக்கு சொல்லப்படுதுன்னா, அதை சின்ன வயசுலேயே அந்த வெடிகுண்டுகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடிச்சிருச்சு. அது அவர் ஒரு பக்கம் காலை மட்டும் கருப்பாகியிருக்கும். அதனாலே அவங்களோட கரிகாலன் கரிகாலன்ன்றனா ஆதித்ய கரிகாலனும் பல போர்கள் பார்த்து பல வார்ப்புண்கள் வாங்கி பிறவியும் கருப்பு, பல தீகளிட்ட நிறமும் கருப்பு, கருப்பு உடம்பு கொண்டா அதையும் ஒரு யுகத்தில் நம்ம கேட்ட ஒரு கரிகாலனாக, இலங்கையில் இருந்த ஒரு கரிகாலனாகவே வாழ்ந்திருக்கார். விடுதலை புலிகள்ங்கிற ஒரு தோழர்கள் கூட்டத்தை உருவாக்குறாரு, ஒரு படையை உருவாக்குறாரு. அந்த படையில் சொல்லப்பட்ட அஞ்சு விஷயம், நீங்கள் இதில் சேர்றீங்கன்னா உங்களுக்கு பாசம் எமோஷ்னல்கெலாம் அடிஷனாக இருக்கக்கூடாது, மது மாது இதுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டோட அதில் சொல்லப்பட்டுச்சு. இவர் நம்ம தமிழ்நாட்டில் தங்கியிருக்கார். இப்போ கூட பிரபாகரன் மீண்டு எழுந்துட்டார் அப்படின்னு தலைமுடிமா தமிழ் துறையில் அறிஞராக அவர் சொன்னபடி அவர் வீட்லேயும் தங்கியிருக்கார். அதனால் இதோட உண்மையான விளக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அதில் நன்றி பார்த்துக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு பல முனைக்கு வந்திருக்கார். அப்போதைய காலத்தில் எம்ஜிஆர் 2 கோடி ரூபா கொடுத்து ஆயுதத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நான் அதை பார்த்தேன். இவரோட வாழ்க்கை பல முனைகள் இருக்குது. நான் சொன்னது ஏதோ ஒரு சில தான். இப்போ யதார்த்தத்துக்கு வருவோம். 2 நாளைக்கு முன்னாடி பழநடிமாறன் ஒரு தமிழ் ரீதியான ஒரு இடத்துல, தமிழ் பறைசாற்ற இடத்துல ஒரு இதை சொல்கிறாரு. ஈழத் தமிழர்களுக்கு படுகொலையை தடுத்த பிரபாகரன் மீண்டும் எழுகிறார், திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு பழநெடுமாறன் சொல்லியிருக்கார். அவர் உண்மையிலே பிரபாகரன் உயிரோடு தான் இருக்காரா? ஆனால் சில இதில் அவங்க கூட இருந்தவங்க அவர் விஷம் மருந்த வச்சுருந்தாங்க. ஏன்னா இதை சாவரம் நொடி வந்துச்சுன்னா விஷத்தை பிடிச்சி சாவணும், உடம்பு அழிச்சிடணும். ஹிட்லர் சொன்னாங்க தெரியுமா, நான் இறந்துட்டேன்னா என் உடம்பு கூட கிடைக்கக்கூடாது, என் ஓவியங்கள் கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல. அதை இவங்க அப்படியே பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் உடல் யார் கைக்கு கிடைக்கல அப்படின்னு ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்லப்படுது. ஒரு துப்பாக்கி குண்டு பாஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு கடற்கரையில் ஒதுங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு முனையில் வித்தியாசமான கதைகள் சொல்லப்படுது. ஒரு சில இடத்துல இவங்க மாயமாக வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கேட்ட அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இவர் கதையும் மர்மமாச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம், இருந்திருந்தா என்ன நடக்கும்? எனக்கு என்ன தோணுதா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல. நம்ம சீனா எவ்வளோ நம்ம இலங்கை ஆதிக்க பங்கு கோர்த்தபை ஒரு ராஜபட்சே எவ்வளோ ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பேசியிருக்கோம். அந்த வரிசையில் இலங்கைய ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு இன்னொரு விழுந்து கிடைக்கிற விடுதலை புலிகளை திரும்பி உருவாக்குறதுக்கும் ஒரு ஊக்கதகமான ஒரு பேச்சை உருவாக்கியிருந்துக்கலாம் அப்படின்னு என்னோட கணிப்பு. இல்லைனா பிரபாகரன் மீண்டும் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களோட ஐடியாஸை, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ட்ரை ஃபார் வாட்சிங் நண்பா, உங்கள் நான் உங்கள் என்ன சுத்தம்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் தமிழ் சார்ந்த கதைகளை அன்பு தமிழன் விமர்சனம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ் பிரபாகரன் மீண்டும் வருவார்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் திரும்பி வந்தார்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை